வணக்கம், இது ஸ்ரீ பாலாஜகிரம் கந்தசாமி. இப்போ இருக்கிற லேட்டஸ்டான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, வரும் திங்கட்கிழமை அதாவது 17/7 இந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் சேர்க்கை நடைபெறும். தெளிவாக ஃபஸ்ட் பாயிண்டே தெரிஞ்சுக்கோங்க, பள்ளி சேர்க்கை நடைபெறும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் போடுவாங்க, பட் ஸ்கூல் ஓப்பனிங் கிடையாது, பள்ளி திறக்கப்பட மாட்டாது. ஏன்னா கொரோனா தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால பள்ளிகள் இப்போதைக்கு திறக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. கொரோனா தாக்கம் குறைஞ்ச பிறகு வந்து பள்ளிகள் திறக்கப்படும். ஆனால் அட்மிஷன் போட்டுக்கலாம். அதாவது எந்த தேதி அப்படின்னா, அதாவது என்னென்ன வகுப்புகள் அப்படின்னா, 1, 6, 9 வகுப்புகள்லாம் பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் இந்த வீடியோ பதிவிடுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமை 16 அப்படின்னா திங்கக்கிழமை உங்களுக்கு வந்துடும். இன்றைய தேதியிலேருந்து திங்கக்கிழமை வந்துட்டு உங்களுக்கு அட்மிஷன் ஓப்பன், ஓகேங்களா? 1, 6, 9 இன்றைய இன்றைக்கி நாள் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை, இன்னும் 5-6 நாள் இருக்குது. ஆனால் ஒரு வாரத்துக்குள்ள, ஒரு வாரம் கழித்து இந்த திங்கக்கிழமை வந்து உங்களுக்கு அட்மிஷன் போட்டுருவாங்க. 1, 6, 9 அதாவது 1ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு வந்து அட்மிஷன் எப்போ, 17/8/2020. அதே மாதிரி 2ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு மேல்நிலை ஹையர் ஸ்கூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24ஆம் தேதி, ஓகேங்களா? 24/8/2020 வந்து அட்மிஷன் நடக்குது. அதாவது சேர்க்கை மட்டும் நடைபெறும், மாணவர்களுடைய சேர்க்கை மட்டும் நடைபெறும், பள்ளிகள் திறப்பதற்கு வாய்ப்பில்லை. அதே மாதிரி தனியார் பள்ளிகள் இருக்கு இல்லைங்களா, ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் பார்த்திங்கன்னா எல்கேஜி, யூகேஜி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு தகவல் உங்களுக்கு. இதில் எல்லாமே வந்து சமூக இடைவெளியை பின்பற்றி தான் வந்து அட்மிஷன் நடக்கும் அப்படின்ற ஒரு தகவலையும் அவங்க சொல்லியிருக்காங்க. எனிவே முதல்ல வந்து இந்த ஸ்கூல் இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா இந்த படிப்பு அத்தனையுமே வந்து முறையாக ஸ்கூல் போயிட்டு வருஷம் பூரா நல்லா படித்து அதில் மார்க் எடுத்தாங்கன்னா அது கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் கொரோனாவால் இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸோடைய படிப்பு வந்து பாதிப்புக்குள்ளாயிருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. என்ன முலாண்டு பரீட்சை முடிஞ்சது அப்படின்னா 2 மாதம் லீவ் எடுக்க கொடுக்க வேண்டியதை 12 மாதமாக லீவ் விட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான். இந்த வருடம் படிப்பு முழுமையாக பாதிக்கப்பட்டது தான். ஆனால் கொஞ்சம் டேலண்டாக இருக்கிறவங்க, கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கிறவங்க இந்த வருஷத்தினுடைய படிப்பை வந்து வீட்டில் உட்காந்துட்டு ஆன்லைன் மூலமாகவும் டெய்லியுமே டெஸ்ட் எழுதிட்டு தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு தேவை படிப்பினுடைய என்ன சொல்கிறது, நம்ம இந்த வருஷ படிப்பை வீண் பண்ணாமல் டெய்லி நம்ம படித்தா போதும், வீட்டில் உட்காந்து படித்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறவங்களும் உண்டு. ஒரு சில பேர் ஸ்கூல் போனால் மட்டும்தான் படிப்பாங்க, இல்லை அப்படின்னா படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படிப்பை பாலா என்ன சொல்கிறது வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களும் உண்டு. ஓகே, இன்றைக்கி இப்போது சொல்ல வந்த ஒரு முக்கியமான தகவல் இது தான். 17ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் ஸ்கூல் அட்மிஷன். 17ஆம் தேதி 1, 6, 9 24ஆம் தேதி 2, 10 ஹையர் ஸ்கூல்ஸ் இது எல்லாமே வந்து அட்மிஷன் நடைபெறும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், என்னுடைய அடுத்த ஒரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.